பங்கு சந்தை முதலீடு என்பது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன்பு பங்கு தொடர்பாக நன்கு ஆராய்வது மிகவும் அவசியம். அதே மாதிரி நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்திக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ அமி ஆர்கானிக்ஸ் ஐபிஓ, அதோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஐபிஓ டேட்டு. ஓப்பனிங் டேட் வந்து நாளைக்கு தான் ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் வந்து 3 செப்டம்பர். முகமதி 10 ரூபா, விலை வந்து 610 ரூபா. குறைஞ்சபட்சம் 24 ஷேரு, குறைஞ்சபட்சம் வந்து கிட்டத்தட்ட 5000 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஎஸ்சிஎன்எஸ் லிஸ்டாகனு சொல்லியிருக்காங்க. முக்கியமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஓ லிஸ்டிங் வந்து 14 செப்டம்பரில் வந்து எதிர்பார்க்கலாம். ஐபிஓட நோக்கம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேலே வந்து 370 கோடி, கடனை திருப்பி செலுத்த ஒரு 140 கோடியும், நடைமுறை மூலதனம் ஒரு 90 கோடி. ஸோ இதுக்காக தான் ஐபிஓ வராங்க. நிறுவனத்தை பற்றி சொல்லணும்னா, இது வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான். 88% வருமானம் வந்து மருந்து துறையில் இருந்து தான் வருது. அதே மாதிரி இவங்களுடைய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 ப்ராடக்ட் வந்து இவங்க வந்து நல்ல ஒரு மார்க்கெட் ஷேர் வந்து இவங்க வச்சுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ப்ராடக்ட் நல்லா இருந்தால் தானே மார்க்கெட் ஷேர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஓரளவு வந்து இவங்களுடைய ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணலாம். பங்கை வாங்கறதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது மருந்துத்துறையிலேருந்து 88% வருமானம் வருது. அதே மாதிரி எளிதில் யாரும் தொழில் தொடங்க முடியாது, ஏன்னா பாதி வந்து இவங்க மருந்துத்துறைக்கு தான் தராங்க. திடீர்னு நாளைக்கே ஒருத்தர் தொழில் தொடங்கி இவங்களுக்கு காம்படிஷன் கொடுக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். அடுத்து பங்கை வாங்குற காரணம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களுடைய காப்பிரைட் பார்த்திங்கன்னா ஒரு 8 ப்ராசஸ்க்கு வந்து இவங்க காப்பிரைட் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஸ்டெபிலிட்டி வந்து கொடுக்கும். தவிர்க்கறதுக்கான காரணம் வந்து போட்டிகள் அதிகம் உள்ள துறை தான். ஸோ ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் வந்து எவ்வளோ பங்கு இருக்குன்னே சொல்ல முடியாது, அவ்வளோ பங்குகள் இருக்குது, அதனால் காம்படிஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதே துறையில் இவங்க குரூப் கம்பெனி வந்து செயல்படுதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. ஒருவேளை அதே கம்பெனி வந்து இவங்களுக்கு காம்படிஷன் கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்குது ஃபியூச்சரில். அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ வந்து 238 கோடியிலேருந்து 342 கோடி வரைக்கும் உயர்ந்திருக்கு. லாபம் 24 கோடியிலேருந்து 53 வரைக்கும் உயர்ந்திருக்கு. அதே மாதிரி கடன் பொறுத்த வரைக்கும் டெப் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்திங்கன்னா 0.82 இருக்குது. ஸோ ரொம்ப அதிக கடன் இல்லை. அடுத்து கேஷ் ஃப்ளோ பார்த்திங்கன்னா 3 வருஷம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நல்ல ஒரு பாசிட்டிவில் தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வேல்யூஷன் பார்க்கலாம். வேல்யூஷன் பொறுத்தவங்க இபிஎஸ் வந்து 17, பி ரேஷியோ வந்து 35, ரிட்டர்ன் ஆன் நெட் வந்து 32, நெட் அசெட் வேல்யூ வந்து 52. அடுத்து இவங்களுடைய போட்டியாளரோட நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். அந்த வகையில் பார்க்கும்போது ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் வந்து 62 P/E வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. லோயஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து நியூலாண்ட் லேப் வந்து இருக்குது. ஸோ எப்படி பார்க்கணும், 35 P/E ஒரு ஆவரேஜில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதிகமான வேலியூஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஓரளவுக்கு நல்ல வேலியூஷனில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இறுதி பார்வை. இறுதி பார்வையை பொறுத்த வரைக்கும் ஹை ரிஸ்க் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கலாம். ஆனால் தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா நம்ம 35 P/E வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ ஒருவேளை சேல்ஸ் க்ரோத் அந்தளவு இல்லைன்னா P/E வந்து அதிகமாக கொடுத்து வாங்கின மாதிரி ஆகிடும். ஸோ வாங்குறதுக்கான காரணம் நல்ல லாபம் தந்த ஒரு துறை தான், அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அதே மாதிரி குறிப்பிட்ட தயாரிப்பில் வந்து இவங்களுடைய சந்தை மதிப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இவங்களுடைய ப்ராடக்ட் அதிகமாக நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சந்தை மதிப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வாங்கலாம் அப்படின்னு சொன்னது. அதே மாதிரி லிஸ்டிங் கெயினுக்கு எதிர்பார்த்திங்கன்னா இப்போதே கிரே மார்க்கெட்டில் பெருசாக ட்ரேட் ஆகலை, அதனால் 2 நாள் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். உங்கள் கருத்துக்கள் ஆலோசனை வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் முதலில் தொடர்பான தகவலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.